அதுக்கு முன்னாடி மேபி யூனோ லைக் ஒரு ஒரு பெரிய ரீச்சோ இல்லை ஒரு நம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ராஜெக்ட் புக்கு அந்த ஒர்க்லாம் வந்து யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவோம், இல்லை அம்மா அதை பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாமில் வந்து அந்த ட்ராயிங் எக்ஸாம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நானே எனக்கே பிடிக்காது, என்னடா எப்போ பார் குறை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு. பட் கொஞ்சம் லேட்டரான யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம்ல சரி கரெக்டு. ஏசியாவில் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பிளேஸில் இருந்து இன்றைக்கு தனக்குன்னு ஒரு இமேஜ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ, சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தாலும் அதையெல்லாம் உடைச்சிட்டு தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யங் ஹீரோ ஹரிஷ் கல்யாணம் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பராக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பிக் பாஸ்க்கு முன் பிக் பாஸ்க்கு பின் ரியல் லைஃப் அண்ட் சினிமா லைஃப் ரெண்டுலேயும் நடந்த மாற்றங்கள் நிறைய மாறிடுச்சுங்க. நிறைய மாறிடுச்சு. ரியல் லைஃப்பில் எனக்கு பர்சனலாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய பொறுப்புன்ற விஷயம் கொஞ்சம் நிறைய வந்த மாதிரி இருந்தது. ஒரு 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 ஐ ஓப்பனர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மேபி யூனோ லைக் ஒரு ஒரு பெரிய ரீச்சோ இல்லை ஒரு நம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒன்று ஒன்றா படிப்படியாக லைக் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது கதவு. ஸோ அந்த விஷயத்தில் வெரி ஹாப்பி. ஸோ முன் பின் ரெண்டுமே வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இப்போது ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஒர்க். அவ்வளோதான். சுட்டு போடாத சில விஷயம் சில பேருக்கு வராதுமா, இந்த மாதிரி இந்த விஷயத்து பக்கம் மட்டும் போகவே கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை, அவ்வளோ டீப்பாக யோசிக்கல. வராதுன்னு பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும், அது அப்போ பண்ணும்போது தான் தெரியும். பண்ணிட்டு வரலன்னா வரல. ஓகே, ஸோ எதாவது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஆ ஓகே, ரைட். அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப. பட் ஆனால் ட்ராயிங் வந்து சத்தியமாக நானே சொல்லிடுவேன் வராது. ஏன் அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே வராது? சின்ன வயசுல கொஞ்சம் ஒருத்தருக்கான்னு சொல்லிட்டு அப்பிலேருந்து பார்த்துட்டு ஈவன் கேப்ரிமா காதல் பார்க்கும்போது கூட இன்னும் உங்ககிட்ட அந்த ஒரு சின்ன ஒரு கேமரா கான்சியஸ்னஸ் இருக்குது, சின்னதாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்வா. ஓகே, இது வந்து நம்ம க்ளோஸில் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது. ஆமாம். பட் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த சோஷியல் மீடியாஸில் 100,000 பேருக்கு மேலே ரிவ்யூ பண்ணுறாங்க. கரெக்ட். அத்தனை ரிவ்யூஸ் வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது? நல்ல ரிவ்யூ இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் அப்படி சொல்லும் போது அப்படியா என்ன இவங்களுக்கு தோணி இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசனை வரும். அதர்வைஸ் சோஷியல் மீடியா வந்து லைக் ஒரு பூம் தான். என்னென்னா இப்போ நிறைய பேர் நம்ம உங்களுக்கு டைரெக்டாக பாராட்டுறாங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம எங்கே பார்த்து இந்த பாராட்டுக்கெல்லாம் வாங்குறது? அதேமாதிரி கழுவி ஊற்றும் போதும் அப்படி தான்.